பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை கடந்து விண்வெளியில் உள்ள எல்1 லாக்ரேஞ்ச் புள்ளியிலிருந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்ய எல்1 விண்கலம் பயணித்து வரும் நிலையில் இன்று இஸ்ரோ முக்கிய அப்டேட்டை கொடுத்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ சார்பில் ஆதித்ய எல்1 விண்கலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் சூரியனின் மேல் வளிமண்டலம் மற்றும் வெளிப்புற அடுக்குகளை ஆராய்ச்சி செய்ய உள்ளது. இந்த ஆதித்ய எல்1 விண்கலம் கடந்த மாதம் 2 தேதி காலை 11:50 விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV-C57 ராக்கெட் மூலம் ஆதித்ய எல்1 விண்கலம் விண்ணில் சீறிப்பாய்ந்தது. பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள லாக்ரேஞ்ச் பாயிண்ட் L1 சூரியனை நோக்கி இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்படும். அதன் பிறகு அதில் உள்ள 7 கருவிகள் சூரியன் குறித்த ஆய்வை மேற்கொள்ள உள்ளது. இந்த நிலையில்தான் சூரியனை நோக்கிய ஆதித்ய எல்1 விண்கலத்தின் சுற்றுப்பாதைகள் படிப்படியாக உயர்த்தப்பட்டன. இந்த நிலையில்தான் கடந்த 30 தேதி பூமியிலிருந்து ஆதித்ய எல்1 விண்கலம் 9.2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை வெற்றிகரமாக கடந்தது. பூமியின் ஈர்ப்பு விசை உள்ள பகுதியை விட்டு வெளியேறிய ஆதித்ய எல்1 விண்கலம் சூரியன் குறித்த ஆய்வுக்கான லாக்ரேஞ்ச் L1 புள்ளியை நோக்கி பயணிக்க தொடங்கியது. இந்த நிலையில் தான் ஆதித்ய எல்1 விண்கலம் குறித்த முக்கிய அப்டேட்டை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதில் L1 விண்கலம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் லாக்ரேஞ்ச் L1 புள்ளியை நோக்கி ஆதித்ய எல்1 விண்கலத்தின் பாதை மற்றும் பணி வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரோ தனது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கூறியுள்ளதாவது, ஆதித்ய எல்1 திட்டத்தின் விண்கலம் திட்டமிட்டபடி செயல்பட்டு வருகிறது என்றும் இந்த விண்கலம் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையேயான L1 புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது DCM எனும் விண்கலத்தின் பாதை மாற்று பணி 16 வினாடிகளில் நேற்று வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19 தேதி டிரான்ஸ் லாக் ரேஞ்சின் பாயிண்ட் 1 இன்டர்செப்ஷன் நிகழ்த்தப்பட்டது. இதையடுத்து விண்கலத்தின் பாதையை சரி செய்ய இந்த செயல்பாடு தேவையானதாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிகழ்வை தொடர்ந்து ஆதித்ய எல்1 விண்கலத்தில் உள்ள காந்தப்புல ஆய்வு கருவி சில நாட்களில் பணியை தொடங்கும் என்றும் இந்த கருவி சூரியனிலிருந்து வெளிவரும் துகள்களின் காந்தத்தன்மை குறித்த ஆய்வை மேற்கொள்ளும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது.